அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம செய்ய இருப்பது இந்த குருமா குழம்பு தாங்க. பட்டாணியும் உருளைக்கிழங்கு சேர்த்து குருமா செஞ்சுருக்கிறேன். இதுக்குள்ளே நான் இட்லி வச்சு இது கூட நான் இட்லி வச்சுருக்கிறேன். இது சப்பாத்தி தோசை கூட சாப்பிட்லாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். புதுசாக வரவங்களை இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடாய் வச்சுருக்கேங்க. இதில் பட்டை கிராம்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் வெங்காயம் வதக்கட்டும். வெங்காயம் வதங்கிட்டு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன்னு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நம்ம குழம்பு எவ்வளோ இருக்குதோ அவ்வளோ மசாலா சேர்த்துக்கணும். நம்ம மசாலா சேர்க்குற அளவுக்கு தான் நம்ம குழம்பு ஆகும். இப்படியே தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்கட்டும். மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாங்க. தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கலாம். சால்ட்டை மஞ்சள் பொடி சேர்த்தா தக்காளி வதங்கிட சீக்கிரம். பொடிங்க சேர்த்துக்கலாம். வெறும் மிளகாய் பொடி தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. மல்லிப்பொடி ஒரு ஸ்பூன்னு. நம்ம இங்கே மஞ்சள் பொடி சேர்த்துருக்குறோம். இப்போ கரம் மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன்னு. இதுவும் இதில் வதங்கிக்கலாங்க. இதில் வந்து நம்ம பட்டாணி சேர்த்துக்கலாம். சால்ட்டெல்லாம் சேர்த்தே இருக்கோம். இதில் ஒன்றும் சேர்க்க வேண்டாம். இப்போது உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி அதனோட மற்ற வீடியோஸை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். உருளைக்கிழங்கு பட்டாணி வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இதில் உப்பு சரியாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நம்ம மூடி போட்டுடலாங்க. வேகட்டும். இது பட்டாணியும் உருளைக்கிழங்கும் வேகட்டும். சால்ட்டு கம்மியாக தான் இருக்குது. நான் சால்ட்டு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் மூடி போட்டு விட்டுடலாம். இருக்கட்டும், வேகட்டும். இப்போ பார்க்கலாங்க நம்ம குழம்பு ரெடி ஆகிட்டுருக்கோம். பாருங்க, நம்ம குருமா குழம்பு ரெடி ஆகிடுச்சு. பட்டாணி உருளைக்கிழங்கு குருமா ரெடி ஆகிடுச்சு. நம்ம கொத்தமல்லி தழைச்சி ஊற்றிக்கலாம். நம்ம எந்த குழம்புலையும் கொத்தமல்லி நிறைய போட்டோம்னா குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம உருளைக்கிழங்கு கூட வெந்துச்சு. நம்ம பட்டாணி கூட வெந்துட்டு இருக்கோம். நம்ம குழம்பு ரெடி ஆகிடுச்சு. புதுசாக வரவங்க பார்க்குறவங்களாம் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் ஷேர் பண்ணுங்கப்பா. பாருங்கள், இந்த குழம்பு நம்ம இட்லி தோசை சப்பாத்திக்கெல்லாம் சாப்பிட்லாம். நம்ம இப்போ சேவ் பண்ணலாம். நான் இட்லி கூட வச்சுருக்கிறேன். இன்றைக்கி நான் இட்லி தான் செஞ்சேன். அந்த இட்லி கூட அப்படியே வச்சுருக்கேன். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.